ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் இசிஐஎல் ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடிஐ டிப்ளமோ முடிச்சா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். அதோட என்னென்னா, எவ்வளோ வேகன்சி பார்த்தோன்னா 50 வேகன்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அது மட்டும் இல்லாமல் இது லொக்கேஷன் பார்த்தா தெலுங்கானா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்னாங்கன்னா, ஐடிஐ டிப்ளமோ சொன்னாங்க. அதில் நீங்கள் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, 7 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏஜ் லிமிட் பார்த்தா 35ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35, அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே இருந்தால் தேவையில்லை, எங்களுக்கு 35க்குள்ளே இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இதுதான் ரேட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அது என்ன பார்த்தா 30,790 ரூபா அப்படின்ற மாதிரி பர்சனுக்கு சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30,000 தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம். இதில் என்ன ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மீதி அதர் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படியே. இப்போ இதில் இது ரிவர்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மீதி அதர் கேண்டிடேட்டு ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் எல்லாருக்கும் ஆல் அதர்ஸும் மீதி எல்லாம் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா, ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் பெருசாக கிடையாது, உங்களுக்கு எழுத தெரியுதா, அந்த பேசிக்காக நாலேஜ் தான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மூணு ப்ராசஸும் நடக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தெலுங்கானா லொக்கேஷன், அதனால் அங்கேருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இங்கேருந்து அங்கே ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்க, ஏன்னா சேலரி ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, இதோட கடைசி டேட், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்னு பார்த்தா 29/6/2019 கடைசி டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிடுங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துட்றேன், அதை யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா, நான் அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேறு எதனா டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் சண்டே.